या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः. ரெண்டாவது ஆக்ட் ஆரம்பிக்கணும். இந்த ஆக்ட் வந்து இட் இஸ் அ அதாவது ஃபுல்லி மேல் கேரக்டர்ஸ் ஒண்டி தான் இருக்குது, ஃபீமேல் கேரக்டர்ஸ் கிடையாது இதில். அண்ட் இதில் ராஜாவும் விதூஷகனும் தான் மெயின். வி கெட் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த விதூஷகன் இங்கே வரான். ஸோ காம சச்சிவன் விதூஷகனுக்கு பேருங்கிறதையும் இங்கே தெரியும் நமக்கு. வந்து எப்படி ராஜாவினுடைய ஒரு அவுட்லெட் மாதிரி இருக்குது, தனக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், தனக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், அதை வந்து யார்கிட்டையாவது கன்வே பண்ணணும், ஒருத்தர்கிட்ட பேசி பகிர்ந்தால் தான் வந்து இட்ஸ் ஈஸியர் ஃபார் தெம் டு ஹேண்டில் தேர் ஓன் இமோஷன்ஸுங்கிறதுக்காக இந்த ஒரு ஆக்டே அப்படி அமைஞ்சிருக்கும் ஒரு மாதிரி. ஸோ அவள் மிருகையாக்காக வந்திருக்கா, அந்த மிருகையாவை நிறுத்தணும், நிறுத்திட்டு இந்த ஆசிரமத்தில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், ஸோ தட் ஹீ கேன் ஹாவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் டு சகுந்தலா. அதுக்கு உண்டான பிளான் இப்போ பண்ணி ஆகணும் இல்லையா. அந்த ஸ்டேஜ் செட்டிங் வந்து இந்த த்விதீய அங்கத்தில் நடக்க போகிறது. மிருகயாசீலஸ்ய ராஜ்ஞஹ வயஸ்ய பாவேன நிர்விண்ணோஸ்மி. போஹோ திருஷ்டம் பார்த்துட்டேனா, என்ன பார்த்துட்டேனா, ஏதஸ்ய மிருகயாசீலஸ்ய ராஜ்ஞஹ. இந்த வேட்டையாடணுங்கிற ஒரு ஈடுபாடு அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ராஜாவினுடைய ஒரு வயசிய பாவேன நட்பின் காரணமாக, வயசுன்னா சம வயசு, வயசி பவகா வயசியா, ஸோ ஒரே வயசில் இருக்கிற காரணத்தினால அப்படிங்கிறச்சே ஒரு நட்பின் காரணமாக என்ன நிர்வண்ணா அஸ்மி, ரொம்ப துக்கத்தோடு இருக்கேன்னா இப்போ என்ன அதனால ப்ராப்ளம்? மிருகையா சீலசியங்கிறது தான் அங்கே வந்து ஒரு க்ளூ. அயம் மிருகோயம் வராஹோயம் ஷார்தூல இதி மத்யானேபி கிரீஷ்ம விரல பாதபச்சாயாசு வனராஜீஷு ஆஹிண்டியதே ஆஹிண்டியதே அடவீத அடவீதஹ அடவி அடவீதஹ அடவி ஆஹிண்டியதே அப்படின்னு அலையப்படுகிறது. எங்கே ஒரு காடுலேருந்து இன்னொரு காடு, தோ அயம் மிருகா அயம் வராகா அயம் ஷார்தூலகா, தோ இங்கே ஒரு பன்னி இருக்குது, காட்டு பன்னி இருக்குது, இங்கே வந்து ஒரு இது இருக்குது, வியாக்ரம் புலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சுத்திரவா பல பேர் சுத்தின்ண்டே இருக்கா. ஆகிண்டியத்தை அலையப்படுகிறது எப்போ? மத்தியானே அபி, மத்தியான வேளையில் உச்சி வெயிலாக இருக்கும் சமயத்திலும், கிரீஷ்ம விரல கிரீஷ்ம காலம் ஆகையினால நமக்கு வந்து பாதப சாயாங்கிறது விரலம், மரத்தினுடைய ஒரு நிழலானது ரொம்பவும் குறைவாக இருக்கும் இந்த மத்தியான வேளையில், வனராஜீஷு காட்டு பிரதேசங்களில் சுத்தப்படுகிறது, அதாவது சுத்ரா எல்லாருமே. பத்திர சங்கர கஷாயாணி கடூனி கிரி நதி ஜலானி பியந்தே. ஜலம் குடிக்கணும்னா எப்படி இருக்கு, நல்ல கிளியரா ஜம்முன்னு அப்படியே வெத வெதன்னு கிச்சன்லேருந்து கொண்டு வந்து இப்படி கொடுக்குற ஜலமா? இல்லை, பத்திர சங்கர கஷாயானி, இப்போ இலைகள் வந்து சேர்ந்ததுனால ரொம்பவும் கஷாயமாக இருக்கக்கூடியது. பத்திர சங்கர கஷாயானி கட்டூனி, அந்த கஷாயம்னா அந்த கலர் மாறி இருக்கு, கட்டுங்கரிச்சு ரசம் மாறி இருக்கு, ரொம்பவும் கடுக்கிறது ஒரு இதுவாக இருக்கு, துவர்ப்போட இருக்கு. கிரி நதி ஜலானி, மலையில் இருக்கக்கூடிய நதிகளினுடைய ஜலங்களானது பியந்தே குடிக்கப்படுகின்றன, அதுதான் குடிக்கணும்னு சொல்றா, இப்படி அலையணுங்கிறா. அப்புறம் சாப்பிட்றது அணியது கஷாயம்ன்றது வந்து கலர் கட்டு வந்து ரசம், ரூபம் ரசம். சரி, அணியத வேலம் சூரிய மாம்ச பூயிஷ்ட ஆஹாரஹா புஜ்யதே, என்ன சாப்பாடு சாப்பிடப்படுறது? சூல்ய மாம்ச அனியத வேளம்,
நியத வேளம்னா இந்த டயத்துக்கு காத்தால எழுந்தா 7 மணிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் 12 மணிக்கு ஒரு லஞ்சுன்னு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பை டைம் அப்படி இல்லாத அநியத வேளம், ஏதோ கண்ட கண்ட நேரத்துல எங்க உட்கார முடியறதோ அங்க உட்காந்துட்டு சாப்பிட வேண்டியது. அதுவும் என்ன சாப்பிட்றா, சூல்ய மாம்ச பூயிஷ்டம். சூல்யம்னா அந்த சூலம்ங்கிறது அந்த ஈட்டி, ஈட்டியில குத்தி அப்படி அந்த ஃபயர்ல இது பண்ணுவாளோ இல்லையோ அந்த மாதிரி. ஆ இந்த பார்பெக்யூ ஆ மாதிரி. பார்பெக்யூ, அதுதான் சூல்ய மாம்சம். சோ எங் அவளுக்கு என்ன சமைக்கவா முடியும், ஹெர்ப்ஸ் அது இது எல்லாம் கிடைக்குமா என்ன நம்ம உட்காந்து பாத்திரத்தை வச்சு சமைக்கிறதுக்கு. சோ இந்த இதுல குத்தி அப்படியே மாம்சத்தை அப்படியே ரோஸ்ட் பண்ணி அப்படி சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் சாப்பிடப்படுகிறது. ரைட்டா, என்ன பிராமணன் சாப்பிடுறாரு தெரிஞ்சுக்கோங்க. ஆமா ஆமா. இதை விட இன்னும் உத்தராம சரித்திரத்துல வந்து ஸ்ரோத்ரியா நல்ல வேதம் படிச்ச பிராமணாலாம் வந்திருக்கா, ஒரு பெரிய மாட்டையோ இது எருது மகா ஓக்ஷ மகோக்ஷம் அல்லது மகா அஜம் அதை வெட்டி அவளுக்கு சாப்பாடு போடணும் பர் வரும் போ இதுல 4th ஆக்ட்ல வரும்னு நினைக்கிறேன். யா சுரகா அனுதாவன கண்டித சங்கே ராத்திரௌ அபி நிகாமம் ஷயிதவ்யம் நாஸ்தி. சந்தே சங்கே இல்லை, சந்தின்னா அந்த ஜாயிண்ட்ஸ் மூட்டுகள்லாம் இருக்கும் இல்லையோ, ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் வந்து கண்டித்தம் அது அப்படியே இப்போ ஒடுங்கி போயிடுது எல்லாம் வலிக்கிறது என்னத்தினால, துரக அனுதாவன குதிரையில வந்து தொடர்ந்து போனதுனால குதிரையில அனுதாபனம் அங்க இருக்கக்கூடிய வேட்டையாடக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் இவ பின்தொடர்ந்து போனதுனால குதிரை சவாரியினால் கண்டித சந்தே அந்த மூட்டுகள் எல்லாம் அப்படியே வெலவெலத்து போய் உடைந்து ராத்திரவு இரவில் உடைந்து இருக்கும் சமயத்தில் ராத்திரோ இரவில் நிகாமம் ஷயிதவ்யம் நாஸ்தி. ஜென் பொதுவாக ஷயிதவ்யம் நாஸ்தி தூங்கவே முடிய மாட்டேங்கிறது, உடம்பு ரொம்ப வலிக்கிறது. அதுல உடம்பு அதாவது அசந்து போய் தூங்குறதுங்கிறது ஒண்ணு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தா, ஆனா உடம்பு வலிக்கிற அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா சில சமயம் அந்த உடம்பு வலியில தூக்கமே வராது, அதுதான் சொல்றது இது. நிகாமம் ஷைதவ்யம் நாஸ்தி, தூங்கவே முடியல. ததோ மஹதி ஏவ பிரத்யூஷே தாஸ்யா புத்திரைஹி ஷகுனி லுப்தகைஹி வனகிரகண கோலாஹலேன பிரதிபோதிதோஸ்மி. காலங்கார்த்தல அது மாத்திரம் இல்ல, ராத்திரி தான் தூக்கம் வரலன்னா காலங்கார்த்தாலயே தூங்க விடலாமோ இல்லையோ, தூக்கம் வர சமயத்துல பிரத்யூஷே ஏவ மகத்தியேவ பிரத்யூஷே விடியற் காலையிலேயே தாஸ்யா புத்திரைஹி ஷகுனி குல லுப்த கைஹி, ஷகுனி குல இந்த பறவைகளெல்லாம் வந்து பிடிக்கணும், அதாவது இந்த பறவையெல்லாம் வந்து தன்னோட கூட்டை விட்டு பறக்கும், அப்போ போய் அதுக்கு முன்னாடியே வந்து போய் அந்த பறவைகளெல்லாம் வந்து அபகரிச்சுடணும், அதாவது அதை கொன்னுடணும் அப்படிங்கிறதுக்காக இவெல்லாம் ஷகுனி குல பறவைகளின் குலங்கள் ஷகுனி லுப்த கைஹி, லுப்த கைஹின்னு ஆசைப்படுகிறவர்கள் அந்த மனிதர்களா அந்த வியாதர் அந்த ஹண்டர்ஸ் வேடர்களால் வனக்கிரகண கோலாகலேன அந்த காட்டை போய் அப்படியே அவ வந்து பிடிக்கிறா ஆக்கிரமிக்கிற அந்த கோலாகலம் சத்தத்தினால் பிரதிபோதிதா அஸ்மி நான் எழுப்பப்பட்டுட்டேன். இவாளுடைய வேட்டை ஒரு பக்கம், வேடர்கள்லாம் அந்த காட்டுல வந்து பிரவேசம் பண்றா எதுக்காக, அந்த பறவைகள் எல்லாம் பிடிக்கணுங்கிறதுக்காக காலங்கார்த்தாலேயே வந்துடுறா. அந்த வேடர்களுக்கு வந்து இந்த தாஸ்யா புத்திரைகின்னு போடுறச்சு இந்த தாஸ்யா புத்திரங்கிறது இட் இஸ் அன் அபியூஸ், நிஜமாவே தாசியினுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றச்சே தாசி புத்திரஹான்னு சொல்லணும். அந்த ஷஷ்டி விபக்தியை வந்து அலுக் சமாசமா போடுறச்சே தாஸ்யா புத்திரஹான்னு சொல்றச்சு உனக்கு வந்து அது இட்ஸ் அன் அபியூஸ். சரியா, இந்த கேடு கெட்டவர்கள்ங்கிற மாதிரி. ஸோ அந்த அந்த வேடர்கள்லாமும் காட்டை வந்து ஆக்கிரமிச்சு அவளுடைய கோலாகலத்தினால எழுப்பப்பட்டவனாக இருக்கேன் விடியற் காலையில. இயத இதானிமபி பீடா ந நிஷ்கிராமதி. இயதா பீடா ந நிஷ்கிராமதி இதானிமபி, இப்பொழுது கூட இயதா பீடா இவ்வாறு ஒரு பீட அந்த வலியானது இன்னமும் எனக்கு போகல, பயங்கர வலி இருக்கு இன்னமும். ததோ கண்டஸ்யோபரி பிண்டகஹ சம்ருத்தஹ. இது ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்குன்னா அதுக்கு மேல இன்னொரு ஒரு ஹீட் பாயில் வந்த மாதிரி இருக்கான். இன்னொரு விஷயம் என்னது, ராஜா வந்து இப்போ சகுந்தலாவை பார்த்து அவ பின்னாடி அலையணும்னு வேற பாக்குறார். யஹ கில அஸ்மாசு
अवहीनेषु तत्र भवतः मृगानुसारेण आश्रमपदं प्रविष्टस्य तापसकन्यका शकुन्तला मम அதன்யதையா அதன்யதையா தர்ஷிதா. இல்லை, இத்தனை நேரம் மிருகையாக்காக வேட்டையாடின் இருந்தோம், அதனால உடம்பு ஒரு வலி இருந்தது போக. சரி, கிளம்பிடலாம், பேலஸுக்கு போய் நம்ம ஜம்முன்னு சுகத்தை அனுபவிக்கலாம்னு பார்த்தா இன்னும் வேற அதுக்கு மேல எரியற இதுல எண்ணெயை ஊத்தினா மாதிரியும்பா, அந்த மாதிரி இன்னொரு ஒரு எஃபெக்ட் வந்திருக்கு. என்ன மிருக ஹியா நேத்திக்கு அஸ்மாசு அவஹீனேஷு, அவஹீனேஷுங்கிறச்சு நாங்கள் வந்து பின்தங்கி இருக்கும் பொழுது, வி ஆர் நாட் அலாங் வித் ஹிம், நாங்கள் அப்படியே பின்தங்கி இருக்கும்போது ராஜா என்ன பண்ணார், தத்ரபவதா ராஜா மிருகானுசாரேண மானை வந்து பின்தொடர்றதுனால பின்தொடர்ற காரணத்தினால ஆசிரமபதம் பிரவிஷ்டஸ்ய ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த ராஜாவினுடைய பிரவிஷ்டஸ்ய தாபசகன்யகா திரஷ்டா, அந்த ராஜாவினுடைய அது எப்படி அது சிக்ஸ்த் கேஸில் வந்து ஒட்டும்ல, மிருகானுசாரேண ஆசிரமபதம் பிரவிஷ்டஸ்ய, ஸோ தத்ரபவதா மிருகானுசாரேண அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த மானை ஆசிரம பதத்தை நுழைந்து மிருகத்தை அனுசாரணம் செய்வதனால், அதாவது மிருகத்தை பின்தொடர்ந்து சென்ற காரணத்தினால ஆசிரமத்தை நுழைந்த அந்த ராஜாவிற்கு ராஜாவினால்னு அங்க அர்த்தம். எப்படி தாபச கன்யகா தர்ஷிதா பார்க்கப்பட்டாள், எதனால மம அதன்யதையாச்ச, மம ராஜ்யாச்ச அதன்யதையா, ராஜாவினுடைய போராத காலம் என்னுடைய போராத காலம் அதன்யதையா, தாபச கன்யகா சகுந்தலா தர்ஷிதா, சகுந்தலாவானவள் பார்க்கப்பட்டாள். அது அதோட கம்பைன் பண்ணிண்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, அதாவது மம அதன்யதையா வந்து ஒரு ரீசன்மா, ஓகே, என்னுடைய போராத காலம் அவன் பார்த்தான், யாரு ராஜா சகுந்தலாவை பார்த்தான், என் போராத காலம் அவங்க கண்ல அவ பட்டுட்டா, இல்லன்னா அழகா சீக்கிரம் கிளம்பிருப்போமோ இல்லையோ, நேத்திக்கே கிளம்பிருப்போமா இருக்கும் பேலஸுக்கு, அந்த இதுக்கு ராஜ்யத்துக்கு போயிருக்கலாம். இப்போ என்ன எடுத்து நேத்திக்கு நம்ம பின்னாடி தங்கியிருந்தோம் இல்லையா, ஹியஹாக்கில அஸ்மாசு அவஹீனேஷு, அது சதி சப்தமியில முடிஞ்சிருத்தோம். நாம்பெல்லாம் பின்தங்கி இருந்த சமயத்தில் என்னாச்சு, மம அதன்யதையா முதல்ல போட்டுக்கோ, ஸோ என்னுடைய போராத காலத்தினால தத்ர பவதா அந்த ராஜாவினுடைய ராஜாவிற்கு, ஓகே, மிருகானுசாரேண மிருகத்தை பின்தொடர்ந்து போனதுனால ஆசிரம பதம் பிரவிஷ்டசிய ஆசிரமத்துக்குள்ள நுழைந்த அவருக்கு தாபச கன்யகா சகுந்தலா தர்ஷிதா, சகுந்தலா வாஸ் பிரசன்டட் டு ஹிம், அந்த மாதிரி ஆமா, அவருடைய கண் பார்வையில வந்து விழுந்தா, அதனால இப்ப வந்து திரும்பி போகணுங்கிற பேச்சே காணோங்கிறார். அத்யாபி இல்லையா, சாம்பிரதம் நகரகமனசிய மனஹா கதமபி நகரோதி, அதனால இப்பொழுது நகரகமனம் ஊருக்கு திரும்பலாங்கிறத பத்தி பேச்சே இல்லை. தஸ்ய தாமேவ சிந்தையதஹ அக்ஷ்ணோஹோ பிரபாதம் ஆசீத், அவளை பத்தி நினைச்சுண்டே அவருக்கு சிந்தையதஹ தஸ்ய ராஜ்ஞா அக்ஷ்ணோஹோ கண்களுக்கு, இரண்டு கண்களுக்கும் பிரபாதம் ஆசீத், விடிய இது விடிஞ்சுடுத்துன்னு அர்த்தம். அவர் ஆச்சாரங்கள் எல்லாத்தையும் செஞ்சு திருப்பி வருவாரோ இல்லையோ, அப்ப நான் அவரை பாக்குறேன், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, அவருடைய வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவரை போய் பாக்குறேன். அதுக்கப்புறம் தோ ராஜாவை பார்த்துட்டு சொல்றாரு, சோ ஒரு ரவுண்ட் அப்படி போயிட்டு வந்து ராஜாவை பாக்குறார், ராஜாவை டிஸ்கிரைப் பண்றார். ஏஷாசனஹஸ்தாபிஹி யவனீபிஹி வனபுஷ்பமாலாதாரிணீபிஹி பரிவ்ருதஹ
இதையவ ஆகச்சதி பிரிய வயசிய. ராஜா இங்க வரான். அந்த ராஜாவை சுத்தி அட்டெண்டன்ஸ் இருப்பாளோ இல்லையோ, அந்த பரிச்சாரிக்காள்லாம் எப்படி இருக்கான்னா, பாண ஆசன, பாணத்தினுடைய ஆசனமான தனுஸ், ஸோ வில்லு, வில்லை கையில் வைத்து கொண்டிருக்கும் யவனீபிகி. யவனான கிரீக்குங்கிறான் இல்லை பர்ஷியன், எனி இவா. ஸோ இங்கே இங்கே கான்டெக்ஸ்டுவலி நம்ம அவளுடைய சேவகர் சேவகிகள்னு எடுத்துன்றோம். ஓ இது வந்து ஸ்திரீலிங்கமா? ஸ்திரீலிங்கம் யவனீபிகி தானே, யவன தேசத்து சேர்ந்தவா. ஸோ பர்ஷியன், டர்க்ஸ், யாரா இருந்தாலும், யாரெல்லாம் அவ வந்து இந்த பிரிசனர் ஆஃப் வாரா, ஐஷின் வாரா அப்படியும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இவாளுக்கு சேவகர்களா இருக்கக்கூடியவர்கள் அந்த பெண்கள். கையில வில்லையும் எடுத்துண்டு யவனீபிகி, அந்த யவன தேசத்தை சேர்ந்த அட்டெண்டன்ஸ் என்ன போட்டு இருக்கான்னா, இது புஷ்ப மாலா தாரிணி பிகி. அவ வந்து நிறைய புஷ்பங்கள் எல்லாம் வந்து கழுத்துல மாலையா போட்டு இருக்கா வேற. ஸோ யூ கேன் சி தட் தே ஆர் ட்ரைபல்ஸா இருக்கலாம் இல்லையா, ஒரு செட் ஆஃப் ட்ரைபல் பீப்புளா கூட இருக்கலாம், யாரு சேவகர்களா இருக்காளோ ராஜாவுக்கு. ஏன்னா ராஜ்யத்திலிருந்து உனக்கு வந்து இது என்டையர் ரெட்டினியூவை இங்கே ஐஷன் வர முடியாது. ஸோ லோக்கலா தே வில் ஆல்சோ ரெக்ரூட் பீப்புள் அங்க இருக்கிறச்சே, மிருகையாக்கு வர்றச்சே. ஸோ அந்த மாதிரி ட்ரைபல் பீப்புளாகவும் இருக்கலாம், ரைட்? ஸோ புஷ்பமாலா தாரிணி பிகி, தரிச்சுன் இருக்கக்கூடிய அந்த பெண்களால் யவனீ பிகி பரிவிருத்தா சூழப்பட்டவராக ராஜா, இதையேவ ஆகச்சதி பிரிய வயசியா, என்னுடைய நண்பன் இங்கேயே வந்துருக்கானே. பவது அங்கபங்க விகலஹ இவ பூத்வா ஸ்தாஸ்யாமி. என்ன இப்போ ட்ராமா பண்ணியானோ, ஒண்ணுமே முடியாதபடிக்கு டிராமா பண்ணாதான் இந்த ராஜா எப்பாவது கிளம்பலான்னாவது சொல்லலாம், இல்ல மிருகையாவையாவது நிறுத்துவான் வேட்டையாடுறத, ரைட்டா? அங்க பங்க அங்கங்கள்லாம் உடைந்து விகலகா, எந்த ஒரு அங்கமும் செயல்பட்டு இல்லாமல் இருப்பவனாக நான் ஸ்தாசியாமி நிற்கிறேன், செயல் இழந்தவனாக நிற்கிறேங்கிறான் விகலகான்னு. எனக்கு வந்து ஒரு விஸ்ராமம் லபேய, எனக்கு கிடைக்குமான்னு பாக்குறேன். அந்த கையில இருக்கக்கூடிய கம்பு, விதூஷகனோட லட்சணங்கள்லாம் என்னன்னா, ஒரு விசித்திரமான ஒரு வேஷம் போட்டு இருக்கணும், கையில ஒரு தண்டம் எடுத்துட்டு இருப்பான், அலங்காரங்களும் அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாஸ்யத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் விதூஷகந்து. அந்த மாதிரி கையில தண்டம் வச்சுட்டு இருக்கிறச்சு, அந்த தண்டத்தை பிடிச்சிட்டு அப்படியே முடியாத மாதிரி அப்படி சாஞ்சுட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கா, நின்னுட்டு இருக்க. இது தத பிரவிஷதி யதா நிர்திஷ்ட பரிவாரோ ராஜா. ஸோ யதா நிர்திஷ்டா, ராஜா வந்து அந்த யவனீபிகி பரிவிருத்தா ஆகதா. ராஜா காமம் பிரியான சுலபா மனஸ்து தத் பாவதர்ஷனாஸ்வாசி அகிருதார்த்தேபி மனசிஜே ரதிம் உபய பிரார்த்தனா குருது. ஆஸ்வாசின் இருக்கா, சரி, ஆயாசின்னு இன்னொரு பாட்டம் இருக்கு, ரெண்டுமே பார்த்துருவோம், இட்ஸ் ஓகே. சரி, இது ஆத்மகதம், ராஜா வந்து யாருக்கும் தெரியாதபடிக்கு பேசுறார். என்ன காமம் பிரியான சுலபா மனஸ்து தத் பாவ தர்ஷன ஆயாசி ஆர் ஆஸ்வாசி அகிருதார்த்தே மனசிஜே உபய பிரார்த்தனா ரதிம் குருதே. ஓகே, காமம் காமம் அப்படிங்கிறச்சு ரைட்டு தான். ஓ பிரியா ந சுலபா, பிரியை வந்து எளிதாக அவளை அடைய முடியவில்லைங்கிறது ரைட்டு தான், வாஸ்தவம்தான். ஆனாலும் இந்த மனசானது வந்து அவளுடைய பாவங்கள், அவ என்னென்னலாம் சொன்னா, என்ன இது பண்ணா அப்படிங்கிறதையே பார்த்து பார்த்து தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிறது இந்த மனசு. இட் இஸ் கன்சோலிங் இட் செல்ஃப். அடைய முடியாது, ஆனா அவளோட ஏதாவது ஒரு குட்டி இண்டிகேஷனை பார்த்த உடனே, ஆஹா, இது நம்ம நம்மளை குறிச்சுதான் இருக்கோ அப்படின்னு நினைச்சுட்டு மனசு அவளுடைய ஒவ்வொரு இமோஷனையும் பார்த்து பார்த்து, அவ கண் பார்வையோ அந்த இது சொன்னார் இல்லையோ, வாச்சம்னு மிஸ்ரயதி எத்யபி மத்வச்சோபிகி கர்ணம் ததாதி அபிமுகம் மை பாஷனே அப்படின்னு சொன்னான் இல்ல. அதுக்கும் முன்னாடி இன்னொன்னு, காமம் ந திஷ்டதி மத ஆனன சம்முகி பூயிஷ்டம் அந்ய விஷயா நது திருஷ்டி ரஸ்யாக. என்ன தவிர வேற விஷயத்துல அவளுடைய கண் பார்வை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன, தத் பாவம், அவளுடைய பாவங்கள், அந்த பாவங்களை தர்ஷன பார்த்ததினால் மனசானது ஆஸ்வாசி, அதை பார்த்ததுனால ஒரு தன்னைத்தானே ஆஸ்வாசப்படுத்திக்கிறது மனசு. ஏன்னா அவளை சுலபமா அடைய முடியல,
தபோவனத்துல இருக்கா தாபச கன்யகா வேற, எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாத அவளை அப்ரோச்சும் பண்ண முடியாது, கண்வரோ இல்ல அங்க, இஸ் ஆப்சென்ட். சோ காமம் பிரியா ந சுலபா, பிரியைங்கிறவள் ந சுலபா. அந்த காமம்ங்கிற வேர்ட் இருக்கவர் பொதுவாக அத்தியர்த்தம்னு எடுத்து பார்த்தோம், ரொம்பவே சுலபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த இடத்துல காமம்ங்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காரு, அகாம அனுமதோ காமம். தனக்கு இஷ்டம் இல்லாத விஷயத்துல ஒரு அனுமதி கிடைச்சதுன்னா அதுக்கு காமம்னு பேரு. சுலபம் இல்லாமல் கஷ்டமாக தான் அவளை அடைய முடியுங்கிறது துஷ்யந்தருக்கு இஷ்டம் இல்லை. ஆனா அந்த இடத்துல அவருக்கு வந்து என்ன பண்ணி தொலைக்கிறது, ஐ ஹாவ் டு அக்செப்ட் தட் இஸ் த ட்ரூத் அப்படிங்கிற மூலியம், எனக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் உண்மை என்னன்னா அவளை அடையிறதுங்கிறது சுலபம் இல்லை இல்லையா, கஷ்டம்தானே அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த ஒரு ஆட்டிடியூட ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக காமம்ங்கிற வேர்டு வருது. ஸோ காமம் பிரியான சுலபா, அகாம அனுமிதம். காமம் பிரியான சுலபா, பிரியைய வந்து அடையிறதுங்கிறது எளிது இல்லை ஆனாலும் ஐ வுட் லைக் டு கெட் ஹர் ஈஸிலி, இல்லை அதனால்தான் காமம். பட் மனசு என்ன பண்ணுறது, மனஸ்தோ, ஆனால் இந்த மனசு என்ன பண்ணுறது, தத் பாவ, அவளுடைய பாவங்களை பார்ப்பதில் தர்ஷனேன பார்ப்பதினால் ஆஸ்வாசி, தன்னைத்தானே ஆஸ்வாசப்படுத்திக்கிறது இந்த மனசு. ஆயாசிங்கிற பாடம் எடுத்துட்டோம்னா அந்த மனசானது அவளுடைய பாவங்களை பார்ப்பதில் அப்படியே ஈடுபட்டு இருக்கு, அதை பத்தியே திருப்பி திருப்பி நினைச்சுட்டு இருக்கு மனசுங்கிறது. ஈவன் தோ ஷீ இஸ் தத்பரமா இருக்கு, ஈவன் தோ ஷீ இஸ் டிஃபிகல்ட் டு அட்டைன். இப்போ அதுக்கு வந்து அடுத்த லைன் சொல்றார், அகிருதார்த்தே மனசிஜே, மன்ம ஆசைங்கிறது தன்னுடைய ஒரு கிருதார்த்தம் இல்லாத பொழுது. இந்த ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த விருப்பம் இருக்கு பாரு, அந்த ஒரு சின்ன விருப்பத்துல த மியர் தாட் ஆஃப் லவ் ஆர் த மியர் தாட் தட் ஷி இஸ் ரெசிப்ரிகேட்டட்ங்கிறத வச்சுட்டே நம்ம சந்தோஷப்பட முடியும், ஈவன் தோ த லவ் ஹேஸ் நாட் பீன் ரியலைஸ்ட். அகிருதார்த்தே மனசிஜே, ஏன்னா பிரியா நான் சுலபா, அதனால மனசிஜே அகிருதார்த்தே, ரைட். பிரியையே அடைய முடியல, ஸோ என்ன இங்க தன்னுடைய கோலை வந்து மனசிஜகா அகிருதார்த்தகா, லவ்ங்கிறது அந்த அந்த ஆசைங்கிறது தன்னுடைய ஆப்ஜெக்டை அட்டைன் பண்ணலை, இன்னும் தன்னுடைய லட்சியத்தை அடையலை. ஸோ அகிருதார்த்தகா மனசிஜகா, அப்படி இருக்கும் சமயத்தில் என்ன, உபய பிரார்த்தனா மனஹா தத்பாவ தர்சனம், அவளுடைய மனசு எப்படி இருக்கு, அந்த இமோஷன் எப்படி இருக்கு, தன்னுடைய மனசும் அந்த இமோஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, இந்த ரெசிப்ரோகேஷன் இருக்கு பாரு, அதுதான் உபய பிரார்த்தனா. நான் தாம் விரும்புறது, இன்னொருத்தர் விரும்புறது, ரைட். ஸோ உபய பிரார்த்தனா ரத்திம் குருதே சந்தோஷமாக இருக்கிறது, இந்த ரெசிப்ரோகேஷன் தான் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. இல்லை ஒன்றுமே இல்லை, யோ அட்டைனே பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி இண்டிகேஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஹோப்பை கொடுக்கறதுங்கிறார். புரியுறதா? காமம் பிரியான சுலபா, மனஸ்து தத்பாவ தர்சன ஆஸ்வாசி, அகிருதார்த்தே மனசிஜே, ரதிம் உபய பிரார்த்தனா குருதே. அர்த்தாந்தர நியாசம் இஸ் ஈஸி, ஏன்னா சாமானியன விசேஷ சமர்த்தனம். இங்கே வந்து உபய பிரார்த்தனாங்கிறது சகுந்தலாயாக பாவ தர்சனம் அண்ட் துஷ்யந்தசிய மனஸ் மனஸ்திதி, இதனால உபய பிரார்த்தனா ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு ஆசை. அதில் அகிருதார்த்தை மனசிஜேங்கிறதும் வந்து வென் லவ் இஸ் நாட் ரியலைஸ்டுங்கிறச்சே இவா ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு என்ன சொல்கிறது விவிக்ததா, ஒரு ப்ரைவசியில் அவள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுங்கிறது அடையலையோ இல்லையோ, அதனால அகிருதார்த்த மனசிஜம். ஸோ சாமானியத்தை சொல்லி விசேஷணத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், விசேஷத்தை புரிஞ்சுக்கிறோம், அதனால அர்த்தாந்திர நியாசம். ஓகே, விரோதாபாசம்ங்கிறச்சு அனுராகார்த்தே உபயத்ர விரோதஸ்ய பரிகாராது. அகிருதார்த்தே மனசிஜே ஆனா ரத்திம் குருதே, அங்க விரோதம் விரோதம் இருக்கிற மாதிரி இருக்கோ இல்லையோ, மன்மதன் அடையாமல் இருந்த பொழுதிலும் ஆனால் ரத்தி இருக்கிறாங்கிறா, காம பாரியா அங்க வந்து இருக்கான்னு சொன்னா உனக்கு அங்க விரோதம் இருக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு இடத்துலயும் வந்து மனசிஜங்கிறதுக்கு அனுராகம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும், ரத்திங்கிறச்சு சந்தோஷம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும், ஆனால் விரோதாபாசம் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் போலாமா?
அப்புறம் ராஜாவே பேசுறார். ஆ ராஜா ஸ்மிதம் கிருத்வா, இதுவும் வந்து இதுல தான். ஏன்னா உபய பிரார்த்தனான்னு சொன்ன உடனே திடீர்னு அவரே தன்னை நினைச்சுட்டு ஒரு ஹி மாக்ஸ் ஹிம் செல்ஃப். சே என்னதான் இருந்தாலும் காமி ஸ்வதாம் பஷ்யதிங்கிறது இந்த இடத்துல தான், இந்த ஸ்லோகம். ஒரு ஆசையில இருக்கக்கூடியவன் எல்லாமே தன் தனக்கு ஏற்ப அந்த அந்த ஆக்ஷன்ஸை பார்த்துட்டே இருப்பானான் இல்லையா. காமிங்கிறவன் ஒரு ஸ்வதாம் பஷ்யதி, தன்னை சேர்ந்ததாக எல்லாத்தையும் பார்ப்பான். ஏவம் एवं आत्म अभिप्राय संभावित इष्ट जन चित्त वृत्ति प्रार्थयिता विडम्ब्यते. இந்த லைனே உனக்கு அப்ரஸ்துத பிரசம்சா தான். ஏன்னா ஏவம் ஆத்ம அபிப்பிராய, தன்னுடைய அபிப்பிராயத்தை சம்பாவித, அதாவது தன்னுடைய இஷ்டத்தை கற்பனை செய்யற மாதிரி இஷ்ட ஜன விரும்பிய ஜனத்தினுடைய ஒரு சித்த விருத்தி இருக்குன்னுட்டு ஒரு காமி தான் எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருப்பான். இங்க அவர் எப்படி அந்த பெரிய ஒரு சமாசத்தை போட்டு அடக்கிறார் பாரு அர்த்தத்தை. பிரார்த்தயிதா, பிரார்த்தயிதாங்கிறச்சே விருப்பமுடன் கூடினவன், பிரிய ஜனத்தோட அதாவது தன்னுடைய பிரியையோட சேர்க்கணும்னு அந்த அவர் பிரியையோட ஆசையை விரும்புகிறவன். இந்த ஒன் சைடு லவ் மாதிரி வச்சுக்கோ, அதுதான் பிரார்த்தயிதான்னு. ஸோ ஒருத்தன் வந்து அவளும் நம்ம மேல ஆசைப்படணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோ, அது துஷ்யந்தனுடைய இது. பிகாஸ் இட் இஸ் நாட் இட் கிளியர் வெதர் சகுந்தலா ஹஸ் நாட் எக்ஸ்பிரசிவ்லி செட் ஐ லைக் யூ இல்லையா. அப்போ இவன் இன்னும் சகுந்தலா தன்னை ஆசைப்படணும்னு விருப்பப்படுறான், அதனால பிரார்த்தயிதா இவன். ரைட்டா, இவன் என்ன விப்ரலபியத்தே ஆர் விடம்பியத்தே, அவனை அவன் கேலி செய்யற நிலைமையில இருக்கான். எப்படின்னா ஆத்ம அபிப்பிராய சம்பாவித, தனக்கு வேணுங்கிற மாதிரி தான் கற்பனை பண்ணிக்கிறான். எதை கற்பனை பண்ணிக்கிறான்? இஷ்ட ஜன சித்த விருத்திம் சம்பாவயதி, தனக்கு தன் விருப்பப்படி தன்னுடைய பிரியை இஷ்ட ஜன சித்த விருத்தி அவளுடைய மனஸ்தித்தியும் இருக்கு என்று சம்பாவிதம். யாரால? பிரார்த்தயித்ரா. ஸோ அவன் வந்து அந்த மாதிரி கற்பனை செஞ்சுக்கிறான் பத்தியோல்லையோ ஏங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. மூணு லைன் வந்து சகுந்தலா பரமா இருக்கும், கடைசியில தான் வந்து ஹி வில் சே இது அர்த்தாந்தர நியாசம் வச்சு அதை வந்து சமர்த்தனம் பண்ணுவார். ஒவ்வொரு ஆக்ஷனும் அவ பண்றச்சு என்னமோ சர்வம் மத்பராயணம்னு நான் நினைச்சுட்டேன். என்ன குறிச்சுதான் அவ சொல்றாளோன்னு எனக்கு தோணித்து. வீக்ஷிதம் அந்யதோபி நயனே யத் பிரேஷயந்தியா தயா யாதம் யச்ச நிதம்பயோ குருதயா மந்தம் விலாசாதிவ மாகா இதி உபருத்தயா யதபி சா சாசூயம் உக்தா சகி சர்வம் தத்கில மத்பராயணமஹோ காமி ஸ்வதாம் பஷ்யதி. அஹோ காமி ஸ்வதாம் பஷ்யதி, அந்த காமி ஸ்வதாம் பஷ்யதிங்கிறது தான் இந்த ஆத்ம அபிப்பிராய சம்பாவித இஷ்டஜன சித்த விருத்தி, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அந்த அந்த காமி ஸ்வதாம் பஷ்யதி. இவ்வளவு பெருசா ஒண்ணு கொடுத்துருக்க வேண்டாம்ல, தன்னுடைய அபிப்பிராயத்தை வந்து கற்பனை பண்ற மாதிரி தனக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வந்து இஷ்டஜனனுடைய மனஸ்தித்திய கற்பனை பண்ணிக்கிறோங்கிறச்சு காமி ஸ்வதாம் பஷ்யத்தின்னு அழகா ஒரு நட்ஷெல்ல கொடுத்துட்டார் அதை. ரைட், என்ன என்னென்னலாம் அவன் வந்து தன்னுடைய ஸ்வதாம் பஷ்யதி தனக்கேத்த மாதிரி அவன் பாத்துக்கிறான்னா, ஸ்னிக்தம் வீக்ஷிதம் அந்நதோபி நயனே யத் பிரேஷயந்தியா தயா, அந்நதோபி நயனே பிரேஷயந்தியா தயா எது ஸ்னிக்தம் வீக்ஷிதம், அது மத்பராயணம்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொன்றத்தையும் அங்கே சேர்த்துக்கணும், இந்த விலாசாதிவங்கிறதையும் எல்லாத்தோடையும் சேர்த்துக்கணும். ஓகேயா? விலாசாதிவன்னா அப்படியே ஒரு விளையாட்டாக அந்நியதோபி நயனே வேறு விஷயத்தில் கண்களை பிரேஷயந்தியா தயா அனுப்புகின்ற அவளால் எது ஸ்னிக்தம் வீக்ஷிதம் ஆசையோடு பார்ப்பது, வேற ஏதோ விஷயத்தை அவ வந்து ரொம்ப ஆசையா பாக்கறச்சே நான் என்ன நினைச்சுக்கிறேன், மத்பராயணம் இது அகம் சிந்தையே இல்லையா. அடுத்தது நிதம்பயோகோ விலாசாதிவ நில நிதம்பயோகோ குருதயா விலாசாதிவ எது யாத்தம் ததப்பி மத்பராயணம் இது அகம் சிந்தை. நிதம்பயோகோ குருதயா, பிருஷ்டபாகம் அவளுக்கு வந்து பாரமா இருக்கிற காரணத்தினால அவ என்னமோ விளையாட்ட இப்படியும் அப்படியும் அசைஞ்சுண்டு போகிறது என்னமோ எனக்காக நான் நினைச்சுக்கிறேன். இல்ல விலாசாதிவ விளையாட்டு வியாஜத்தால எது யாத்தம் தயா எது யாத்தம், அவளால் எப்படி செல்லப்பட்டதோ எதனால் நிதம்பயோகோ குருதயா தத்து மத்பராயணம்.
மூணாவது என்ன, மாகா, நீ போகாத அப்படின்னுட்டு அந்த சகி வந்து சகுந்தலாவை தடுத்தாளோ இல்லையோ இந்த இடத்துல, இது நீ எனக்கு துவே தாரயசி மாம் அப்படின்னா, இந்த நீ வந்து ஜலம் விடுறதுக்கு எனக்கு நீ ரெண்டு கொடுக்கணும் இன்னும், நீ யூ ஓமி டூ அப்படின்னு சொன்னதுல வந்து மாகா நீ போகாத அப்படின்னு தடுக்கப்பட்ட அந்த சகுந்தலா உபருத்தயா தயா சகுந்தலையா எதபி சாசூயம் சகி உக்தா, சா அந்த பெண் வந்து சகியினால, அதாவது தயா சகி சாசூயம் உக்தா எல்லாமே பாசிவ் வாய்ஸில் வருது, ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை வந்து புரிஞ்சுக்கணும். அசூயையோட ஒரு 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 பொறாமையோட சகுந்தலா என்ன பண்ணா, பிரியம்பதா கிட்ட சொன்னா, என்ன சொன்னா, காத்வம் என்ன காத்வம் விசர்ஜிதவ்யசிய ரோத்தவ்யசியவா, நீ யாரு என்னை விடுறதுக்கும் என்ன தடுக்கிறதுக்கும், நான் எப்போ போகணுமோ நான் போவேன் அப்படின்னு சொன்னாலா இல்லையா. ஏன்னா ராஜா வந்து உன்னை மோச்சனம் பண்ணிட்டார், விடுவிச்சுட்டார் உன்னுடைய ரிணத்திலிருந்து, நீ போக வேண்டான்னு பிரியம்பதா தடுத்து சொல்ல போக, நீ யார் என்னை தடுக்கிறதுக்கோ இல்லை போகிறதுக்கு சொல்றதுக்கோன்னு சொல்றச்சு ஒரு கோபத்தோட சொன்ன மாதிரி இருந்ததோ இல்லையோ, அந்த ஒரு ஒரு அசூயா ஒரு பொறாமையோட, உனக்கு என்ன பவர் வந்துருத்தோ நீ என்ன சொல்றதுக்கு அப்படின்னு அந்த பொறாமையோட சகி உக்தா பிரியம்பதாவானவள் சகுந்தலையால் கூறப்பட்டாள். அதுவும் எங்கிட்ட என்னமோ சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது, நீங்க எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம், எனக்கு இருக்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா நான் இருந்துட்டு போறேன் உங்களை பாக்குறதுக்குன்னு, என்னமோ என்ன பாக்குறதுக்காக அவ தங்கினா மாதிரி எனக்கு தோணித்து இல்லையா, ஆசையோட பார்த்தது என்ன பார்த்தா மாதிரி எனக்கு தோணித்து. ஸ்னிக்தம் வீக்ஷிதம் மந்தம் யாத்தம் முள்ளமா அவ போனது என்னமோ என்ன திருப்பி திருப்பி பார்க்கணுங்கிறதுக்காக அவ பொறுமையா போனான்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் சாசூய முக்தா மாகா போகாதேன்னு அவ சொன்னப்போ நான் போமாட்டேன்னு சொல்லி இவ இருந்து சொன்னாளே காத்வம் விசர்ஜிதவ்யசியன்னு சொல்றச்சு என்னமோ எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு தோணித்து, நான் அவனை பார்க்கறதுக்காக இங்க இருக்கேன் அப்படின்னு என் சர்வம் தத்கில மத்பராயணம் எனக்கு ஏத்த மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. அஹோ காமி ஸ்வதாம் பஷ்யதி, ஒரு விருப்பத்தோட இருக்கிறவன் தான் எல்லாமே எனக்காகனு பார்க்க, என்ன பெரிய அத்வைத்தி தெரியுமோ இல்லையோ காளிதாசன், இந்த இந்த உலகம் எல்லாம் எனக்காக தான் அவன் படிச்சிருக்கான்னு அனுபவிக்கிறோம் நம்ம இந்த உலகத்தை. காமி ஸ்வதாம் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, இல்லைன்னா எல்லாமே வந்து ஒரு துக்ககரமா இருக்கு. ஒரே பதார்த்தம் நமக்கு துக்ககரமா இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு சுககரமா இருக்கு, அது எப்படி இருக்க முடியும், என்ன மத்பராயணம்னு நம்ம பாக்குறதுனால. காமி ஸ்வதாம் பஷ்யதி, இன்னொருத்தர் ஆனா அதை பார்த்துட்டு சீச்சி இதுல என்ன பெரிய சுகம் இருக்கு, இது வெறும் துக்ககரமான விஷயம் இல்லையான்னு ஒரு ஒரு ஞானி பார்த்துட்டு போகல, விலக்கிட்டு போகல, எப்படி அவனால போக முடிகிறது. வேற நம்ம அதை பாக்குறச்சு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்னமோ நமக்காக அந்த பகவான் படைச்சு நமக்கு முன்னாடி வச்சிருக்கிற மாதிரினா நம்ம நினைக்கிறோம் இல்ல, சர்வம் தத்கில மத்பராயணம் அஹோ காமி ஸ்வதாம் பஷ்யதி. ஒரு வாஸ்தவமான ஒரு விஷயம் எல்லாத்துலயுமே அந்த ஒன் சைடட் கிரஷ்னு வர்றதெல்லாம் இதுதான், என்னமோ அவ பாக்குறச்சே நம்மளதான் பாக்குறாளோ அப்படின்னு ஒரு யோசிப்பாளோ இல்லையா, அந்த யௌவனத்தினுடைய ஒரு பிராபல்யம் அந்த யௌவனத்தினுடைய ஒரு ஃபோர்ஸுமா அந்த குழந்தைய அப்படி யோசிக்க வைக்கும், என்னதான் அவன் பாக்குறான் அப்படின்னு தோணும் அந்த குழந்தைக்கு. ஏதோ வந்து ஒரு வார்த்தை ஹாய் ஹவ் ஆர் யூன்னு கேட்டதுக்கு ஓ ஐ திங்க் ஹி லைக்ஸ் மீ அப்படிங்கும், அது என்னது அது, he may just after all come and say hi, ஆனா அந்த இடத்துல ஓ எனக்கு பிடிக்குங்கிறதுனால தான் அவன் வந்து என்ன மாத்திரம் தனியா சிங்கிள் அவுட் பண்ணி சொல்றான் பத்தியோ இல்லையோ அப்படின்னு தோணும் அந்த குழந்தைக்கு. அது அந்த யௌவனத்தினுடைய ஒரு விசேஷம். அண்ட் காமீஸ்வத ஹி ஷி வாண்ட்ஸ் ஹிம் டு கம் அண்ட் டெல் ஹிம் இல்லையா, அந்த ஒரு வாண்ட் இருக்கு பாரு, அது கலந்து இருக்கு ஒவ்வொரு பார்வையிலையும்ங்கிறான். அதனால்தான் அந்நியதோபி நயனே வேறு இடத்துல நயனே பிரேஷயந்தியா தயா ஸ்னிக்தம் வீக்ஷிதம், ரொம்ப ஆசையோட பார்க்கப்பட்ட அந்த பார்வையானது மத்பராயணம் எனக்குன்னு நான் நினைச்சுட்டேன். நிதம்பயோகோ குரு தயா, வாஸ்தவமா அவளால ஃபாஸ்டா ஓட முடியலையோ என்னமோ, ஷீஸ் நாட் அ மேரத்தான் ரன்னர், மொல்லமா போயிட்டு இருக்கா, ஆனா மந்தம் யாத்தம் விலாசாதிவ, ஏதோ விளையாட்டா அப்படி பொழுதுபோக்காகட்டும் அவ வந்து மொல்லமா போயிட்டு இருந்தா, அந்த திரும்பி திரும்பி பார்த்தாங்கிறல
இங்க அந்த இதுல சகுந்தலா அவ போகிறச்சே கூட அப்படியே என்னமோ அப்படி திரும்பி பார்க்குற மாதிரி பண்றா அப்படிம்பர். ராஜானம் அவலோகயந்தி, சகுந்தலா ராஜானம் அவலோகயந்தி சவ்யாஜம் விளம்பிய சகசகிவ்யாம் நிஷ்கராந்தான போடுறார் இல்லையா, சவ்யாஜம் விளம்பிய அப்படின்னு அவர் சொல்றார். இவருக்கு வந்து ஒருவேளை வாஸ்தவமாவே அவளால மொல்லமா தான் நடக்க முடியுமோ என்னமோ, நான் என்னமோ அதை வந்து எனக்காக அவ மொல்லமா போன மாதிரி நான் நினைச்சுக்கிறேங்கிறார். மந்தம் யாத்தம் மாகா இத்யுபருத்தயா யதபிசா சாசூய முக்தா சகி சர்வம் தத்கில மத்பராயணம் அஹோ காமி ஸ்வதாம் பஷ்யதி. இந்த அலங்காரம் வந்து இந்த இடத்துல அர்த்தாந்திர நியாசம் சொன்னேன், விலாசாதிவங்கிறது ஹேது உத்பிரேக்ஷா ரைட்டா, அந்த ஒரு விளையாட்டுங்கிற ஒரு வியாஜத்தினால அவ மொல்லமா போறா, அந்த மொல்லமா போகிறதுங்கிறது நிதம்பையோகோ குருதையா. அதே சமயத்துல நம்ம அந்த ஹேதுவை வந்து வி ஆர் ஃபேன்சியிங் இட் ரைட், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் விலாசாதிவங்கிறது மூன்றுத்திலயும் வர்றதுனால உனக்கு அங்க தீபக அலங்காரம் வேற, ஏன்னா விலாசாதிவ சாசூய முக்தா நிஜமாவே அவளுக்கு ஒண்ணும் பொறாம இல்ல பிரேம்பதாவை பார்த்து, அது ஒரு விளையாட்டா தானே சொன்னாத அந்த காத்வம் விசர்ஜிதவ்யஸ்யன் தீபக அலங்காரம் ரைட். ஸ்னிக்தம் வீக்ஷிதம் அந்யதோபி நயனே யத் பிரேஷயந்தியாதயா யாத்தம் யச்ச நிதம்பையோர் குருதயா மந்தம் விலாசாதிவ மாகா இத்யுபருத்தயா யதபி சா சாசூய முக்தா சகி சர்வம் தத்கில மத்பராயணம் அஹோ காமி ஸ்வதாம் பஷ்யதி. இது எல்லாமே ஆத்மகதம், ஆகையினால விதூஷகன் வந்து என்ன எதையோ யோசிச்சு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கேன்னு கேட்பான். அப்புறம் மூணாவது எனக்கு வந்து கையு காலெல்லாம் அசைக்க முடியாது, அனமே ஹஸ்தபாதம் பிரசரதி என் கையும் காலும் நகரமாட்டேங்கிறது, வாங் மாத்திரேன ஜபிஷ்யாமி ஜாபயிஷ்யாமி, நான் வார்த்தையாலேயே நான் உனக்கு சொல்றேன் போறோம் அப்படிங்கிறான். வெறும்னா வார்த்தையினால மட்டும் நான் பேசுறேன், என்னால கையே அசைக்க முடியாது, அப்படியே இந்த பப்பெட் அதாவது பப்பெட் கூட இல்லை இந்த ஒரு மேனிக்கின் மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கேன், என் வாய் மாத்திரம் அசையுங்கிறான், என்ன இங்க வா அங்க வான்னு என்ன படுத்தாத அவ்வளவுதான். ராஜா குதோயம் காத்ர உபகாதஹ, என்னாச்சு உன்னோட உடம்புக்கு காத்ர உபகாதஹ காத்திரங்கள்ங்கிறது இது யூஸ் பண்றாரு பாரு, தேகம்னு சொல்லல இல்லையா, காத்திரம்னா நல்ல காத்திரமா இருக்குன்னு சொல்றோமோ இல்லையோ அதுதான் அது. சோ அங்கங்களுக்கு என்னாச்சு உபகாதஹா என்ன பிரச்சனை? விதூஷக குதஹ கில ஸ்வயம் அக்ஷி ஆக்குலீகிருத் கிருத்திய அஸ்ரு காரணம் பிரிச்சசி, நீயே கண்ணை குத்திட்டு நீயே ஏன் வந்து அழுக வருதுன்னு கேட்கலாமா அப்படிங்கலாம். அக்ஷி ஆக்குலீகிருத்திய ஸ்வயம் அக்ஷி ஆக்குலீகிருத்திய நீயே என்னுடைய கண்ணை வந்து கலக்கிட்டு குத்திட்டு அஸ்ரு காரணம் கண்ணில் ஏன் வந்து கண்ணீர் வருதுன்னு கேட்கறியா, குதா பிரிச்சசி ராஜா பாவம் என்ன கழுவு அவகச்சாமி, எனக்கு ஒன்றும் புரியலையே நீ என்ன சொல்ல வரன்னு. போ வயசிய போ வயசிய யத் வேதச குப்ஜலீலாம் விடம்பயதி தத் கிம் ஆத்மன பிரபாவேன நனு நதி வேகசிய. குப்ஜலீலாம் வேதசா மூங்கிலுடைய குப்ஜலீலாம், குப்ஜனா அந்த ஹன்ச்பேக் முதுகு வளைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு லீலா விளையாட்டை ஆர் நடைய
அதை நீ வந்து விடம்பயதி, நீ வந்து கேலி பண்ற, அந்த கேலிக்கு காரணம் என்ன? ஒரு அந்த அந்த குப்ஜலீல அந்த வளைஞ்சு இருக்கிறதுனுடைய காரணம் என்ன? ஆத்மன பிரபாவேன நானும் நதி வேகசிய, நதியினுடைய வேகத்தினால மூங்கில் வளைஞ்சுதா அல்லது மூங்கிலினுடைய ஒரு பிரபாவமா அது வளைஞ்சிருக்கு? இல்ல, மூங்கிலினுடைய வளையதலுக்கு காரணம் மூங்கிலா இல்லைன்னு நதி வேகமா அப்படின்னு கேக்குற. அப்படின்னா வாட் இஸ் எசென்ஷியலி ஆஸ்கிங், இது அப்ரஸ்தத பிரசம்சா தானே? தட் இஸ் நான் இப்படி அங்கங்கள்லாம் வெலவெலத்து போய் இருக்கக்கூடிய காரணம் என்னுடைய அங்கங்கள் இப்படி இருக்கா அல்லது உன்னுடைய பிரபாவமா, உன்னுடைய வேகம், நீ பண்ண ஒரு காரியத்தினால, ராஜாவினுடைய ஒரு காரியத்தினால நான் இப்படி இருக்கேனா அல்லது நான் சுயமாவே இப்படிதான் இருக்கேனா அப்படின்னு கேட்கிறான். ராஜா நதி வேகஸ்தத்ர காரணம். நதி வேகா, மூங்கில் வளையறதுக்கு என்ன காரணம்? நதி வேகமா ஓடினதுனால தானே மூங்கில் வளையும். நதி வேகமா இல்லாத இடத்துல மூங்கில் நின்னா பிரமாதமா நின்றுட்டு தானே போறது. விதூஷகஹ மம விபவம். மமாபி பவான், இதுமா பிராகிருதம் இல்ல, மமாபி ஓ பவான், மமாபி பவான், எனக்கும் நீதான் காரணம். ராஜா கதம் இவ இப்படி விதூஷகஹ ஏவம் ராஜகாரியாணி உச்சித்வா தாதிருஷ ஆகுல பிரதேசே வனச்சர விருத்தினா த்வயா பவிதவ்யம் யத் சத்யம் பிரத்யஹம் ஸ்வாபத சமுச்சாரணைஹி சங்க்ஷோபித சந்திபந்தானாம் மம காத்ராணாம் அனீஷோஸ்மி சம்வருத்தஹ தத் பிரசாதயிஷ்யாமி விசர்ஜிதும் மாம் ஏக அஹமபி தாவத் ஏகாஹம் ஏகாஹமபி தாவத் விஷ்ரமிதம். ஏவம் ராஜகாரியாணி உஜ்ஜித்வா, ராஜ்ய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, தாதிருஷே ஆகுல பிரதேசே, அப்பேற்பட்ட அந்த ஆகுல பிரதேசம்னா வனச்சர விருத்தினா ஆகுல பிரதேசே, ஆக்சுவலி இல்லை இல்லை, வனச்சர விருத்தினா த்வயா பவிதவ்யம்னு போட்டிருக்கு. ஆகுல பிரதேசம்னா எல்லாத்தினால அப்படியே நிரம்பி இருக்கக்கூடிய பிரதேசம்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து மிருக ஆகுல பிரதேசம்னு நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஏராளமான காட்டு மிருகங்கள் கூடின ஒரு பிரதேசத்தில், அப்பேற்பட்ட இடத்தில், வனச்சர விருத்தினா த்வயா பவிதவ்யம், நீ வந்து காட்டுவாசி மாதிரி நீ இருக்கணும், வனச்சர காட்டுவாசி, அந்த விருத்தி அந்த ஒரு வியாபாரம் அப்படி நீ த்வயா பவிதவியம் உன்னால் இருக்க வேண்டும். ராஜ்யத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மாட்டுக்கு காட்டுல சுத்தின்னு இருக்கணும், என்ன என்னால வந்து முடியல உன்னோட கீப் அப் பண்றதுக்கு அப்படிங்கிறார். யூ ஆர் சோ கேப்பபிள் ஆஃப் டூயிங் கண்டினியூஸ்லி ஹண்டிங் இல்லையா? எத் சத்தியம், சத்தியமா பிரத்யகம் தினந்தோறும் ஸ்வாபத சமுச்சாரணைஹி, ஸ்வாபத அப்படிங்கிறச்சு காட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்களை சமுச்சாரணைகி பின்தொடர்ந்து செல்லுகின்ற சங்கோபித சந்திபந்தானாம் மம காத்ராணாம் அனீஷ ஸ்வாபத சமுச்சாரணைகி, காட்டு மிருகங்களை பின்தொடர்ந்து செல்லுவதன் காரணமாக என்னுடைய சந்திபந்தம், மூட்டுகளினுடைய ஜாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் அப்படியே சங்கோபிதம் வெலவெலத்து போயிடுது. அப்படி இருக்கக்கூடிய மம காத்ராணாம் என்னுடைய அங்கங்களுக்கு அனீஷகா சம்பிருத்தகா, ஈசனாக நான் இல்லை, என் வசத்துல இல்லை என்னுடைய அங்கங்கள், என்னால வந்து ஐ எம் நோ லாங்கர் அ மாஸ்டர் ஆஃப் மை ஓன் இது அங் லிம்ஸ் இல்லையா? அனீஷகா அஸ்மி சம்வருத்தகா, ஆகையினால பிரசாதயிஷ்யாமி மாம், பிரசாதயிஷ்யாமி எப்படி? இன்னொரு இடத்துல வந்து பிரசீதத்து பவான்னு போட்டு அது பெட்டர் இல்லையா? பிரசாதயிஷ்யாமி விசர்ஜிதும் மாம், நான் நீ என்னை விட்டு நான் என்ன சந்தோஷப்படுத்திக்கிறேன்னு அர்த்தமா வருது. வேண்டாம், பிரசீதத்து பவான், நான் உங்களை வேண்டிக்கிறேன், என்ன மாம் ஏகாகமபி தாவத் விஸ்ரமிதும் விசர்ஜிதும், என்னை ஒரு நாளைக்கு என்னை விட்டுடு, தாவத் விஸ்ரமிதும் பிரசாதயிஷ்யாமி, எனக்கு நானே ரெஸ்ட் பண்ணிட்டு என்ன நான் சந்தோஷப்படுத்திக்கிறேன்னு எடுத்துக்கலாம், அல்லது பிரசீதத்து பவான், என்னை விட்டுடு ஒரு நாளைக்கு, எனக்கு ரெஸ்ட் டே கொடுத்துரு. புரியுது இல்லையா? ராஜா ஆத்மகதன் வயசியஹ ச ஏவமாஹ மமாபி இல்ல, மமாபி காஷ்யபசுதாம் அனுஸ்மிருத்ய
மிருகயா அவிக்லவம் சேதஹ. மிருகயா விக்லவம் சேதஹ. ஓ, மிருகயா அவிக்லவம் சேதஹ். ஏன்னா நல்ல வேளை இவன் சொன்னான், ஏன்னா எனக்கும் வந்து இந்த மிருகயா இதிலிருந்து வேட்டையாடுறதுலேருந்து விக்லவம் ரொம்பவும் அப்படியே பலகீனமாக எடுத்து என்னுடைய மனசு அவளை பார்த்தா பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து, சகுந்தலாவை பார்த்த மாத்திரத்துலேருந்து வேட்டையாடுவதில் என்னுடைய மனசானது ஈடுபடலை. இவன் என்னமோ சொல்கிறான், அதாவது வயசியாக ஏவமாக அவன் என்னமோ தன்னை பற்றி தன்னுடைய அங்கங்கள் இப்போ படுத்துறதுனால அவன் மிருகையாலேருந்து அவனுக்கு வேட்டையாடுறதுல ஈடுபாடு இல்லைன்னு அவன் ஏதோ சொல்கிறான். எம் மனசும் மமாபி எனக்கும் காஷ்யபசுதாம் அனுஸ்மிருத்திய, சகுந்தலையை பற்றி திருப்பி திருப்பி அனுஸ்மிருத்திய மறுபடியும் மறுபடியும் நினச்சின்னு இருக்கிறதுனால மிருகய சேத்தகா என்னுடைய மனசானது மிருகயா விக்லவம் வேட்டையாடுவதிலிருந்து ரொம்பவும் பலவீனமாயிடுது. ஏனென்றால் न नमयितुम् अधिज्यमस्मि शक्तः धनुः इदम् आहितसायकं मृगेषु सह वसतिम् उपेत्य यैः प्रियायाः कृतः इव मुग्धविलोकितः मुग्धविलोकित उपदेशः. இந்த மானெல்லாம் சகுந்தலைக்கு உபதேசம் பண்ணியிருக்கு, எப்படி பார்க்கணும், எப்படி ஒரு அழகாக பார்க்கணுங்கிற உபதேசத்தை இந்த மானெல்லாம் என்னுடைய பிரியைக்கு கொடுத்துருக்கிறதுனால எனக்கு அந்த மான் மேலே நான் கயிற்று ஏற்றி என்னால் வந்து ஒரு அம்பு செலுத்த முடியலை, எனக்கு மனசே இல்லை அப்படிங்கிறான். இல்லையோ ஒரு குரு மாதிரி ஆயிடுறதோ இல்லையோ, சகுந்தலைக்கு குருவாக இருக்கக்கூடிய இந்த மான்கள் மேலே எனக்கு அம்பு விடுறதுக்கு ஆசையே இல்லைங்கிறான், என்னால் முடியலை. ஸோ மிருகேஷு மான்களிடத்தில் தனுஹு ஆஹித சாயகம் இதம் தனுஹு ந நமயித்தும் சக்தா அஸ்மி. மிருகேஷு மான்களிடத்தில் மான்கள் மேல் அதிஜ்யம் நாணேற்றிய ஆஹித சாயகம் அம்பை பூட்டிய தனுஹு இதம் தனுஹு இந்த வில்லை நமயித்தும் ந சக்தா வளைப்பதற்கு என்னால் முடியவில்லை. போருமா, அதாவது நானேற்றி அம்பு வச்சு எனக்கு இவாளை கொல்றதுக்கு ஒரு இஷ்டமே இல்லை. அப்படி நம்ம அடிக்கரிச்சு ஒரே ஒரு வில்லை வச்சுட்டு டகால்னு அடிச்சுட்டாருன்னு சொல்லலாம் வென் யூ ஆர் அட்டாக்கிங், ஆனால் மனசு அதில் போகலைங்கிறச்சு எவ்வளவு தூரம் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ப்ராசஸை சொல்கிறாரு பாரு. இப்போ போய் ஜலம் எடுத்துனுவான்னு ஒரு குழந்தைகிட்ட சொன்னோம்னா அதுக்கு இஷ்டமாக இருந்ததுன்னா அது வந்து சாக்லேட் எடுத்துக்கோன்னு சொன்னால் கிடுகிடுன்னு போய் ஓடி போய் எடுத்துன்னு வந்துடும் சாப்பிட்ருவோம். எனக்காக ஒரு டம்ளர் தூத்தம் எடுத்துன்னு சொன்னால் அம்மா நான் இங்கேருந்து எழுந்து போய் ஜலம் டம்ளர் எடுத்து ஜலம் எடுத்து கொண்டு வந்து அப்படிங்கிறதுக்குள்ளே நம்மளே போய் எடுத்துன்றோன்னு தோணும் இல்லையா. ஸோ அந்த விருப்பம் இல்லைங்கிறத எப்படி அந்த ப்ராசஸை வந்து சொல்கிறார் பாரு, அதை நீட்டு சொல்கிறார் இல்லையா. இல்லைன்னா வெறும் தனுகும் நமையதும் நான் சக்தகான்னு போருமே, அதுக்கு ஒவ்வொன்றதுக்கும் அப்படி அப்ஜெக்டிவா போடுறாரு. ஸோ அதிஜ்யம் நானேற்றி ஆஹித சாயகம் அம்ப பூட்டி இதம் தனுகும் நமயித்தும் வளைப்பதற்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அப்புறம் தானே அம்ப செலுத்துறதுக்கு போருமா. எதுக்காக ஏன் அந்த முடியலை அப்படிங்கிறதுக்கு சமர்த்தனம் பண்றார் காவலிங்கம் அலங்காரங்க. சக வசதி உபேத்திய எய் பிரியாயாக கிருதைவ முக்த விலோகித உபதேசா. பிரியாயாக சகவசதிம் உபேத்திய அந்த பிரியையோட ஒரு சகவசதி கூட சேர்ந்து இருக்கிற அந்த கூட தங்கிறது இருக்கோ இல்லையோ, அதனால அந்த அடைந்ததினால் எய்ஹி எந்த மான்களால் முக்த விலோகித உபதேசா கிருதகா இவ, அழகான ஒரு பார்வையை எப்படி பார்க்கணுங்கிற உபதேசம் அந்த மான்கள் இவளுக்கு செஞ்சார்போல் இருக்கிறது. கூடவே இருந்துட்டு இருக்கிறது, ஏன்னா தபோவனத்தில் அந்த மானோட தான் அவளும் இருந்துட்டு இருக்கா. அப்படி அவள் மானோட இருக்கிறதுனால மான் வந்து தன்னுடைய அழகான பார்வை இப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணுங்கிற அந்த ஒரு முக்த விலோகிதம், ப்ரௌட விலோகிதம் இல்லை, நகர நகர விலோகிதம் இல்லை இது, அந்த கிராமத்து பெண்கள் அந்த தபோவனத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டான ஒரு வெரி ஆர்ட்லெஸ் ரொம்ப ஒரு சூக்ஷ்மம் இல்லாத ஒரு பார்வை, வெரி இன்னசென்ட் பார்வை, அந்த பார்வையை இந்த மான் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி இருக்கிறச்சே நான் இந்த மான் மேலே நான் வந்து அம்பு விடலாம், அதனால எனக்கும் வந்து வேட்டையாடுறதுல மிருகயா விக்லவம் செய்தாக.
न नमयतु अदिज्यम् अस्मि शक्तः धनुरिदम् आहितसायकं मृगेषु सह वसति मुपेत्य यैः प्रियायाः कृत इव मुग्धविलोकित उपदेशः. अद् उत्प्रेक्षा उपदेशकृतः इव அப்படிங்கிற இடத்துல. ஆக்சுவலி இது வந்து இந்த காரண காரிய அப்பிரஸ்துத பிரசம்சா வருதுமா அந்த இடத்துல. பர சேதோ விக்லவத்வே காரணே பிரஸ்துதே தத் காரியஸ்ய தனுர் ஆனமனாதேகே உக்தத்வாத் அப்படிங்கிறார். இல்லை என்ன அப்பிரஸ்துத பிரசம்சா? ஓ சாரி சாரி, இல்லை வேண்டாம். யதா அத்ர காரணவத் காரியமபி பிரகிருதமேவங்கிறார். ஓ, அந்த காரிய காரண அப்பிரஸ்துத பிரசம்சா வர முடியாதுங்க, ஏன்னா காரியம் காரணம் ரெண்டுமே பிரகிருதம். அப்பிரஸ்துத பிரசம்சால ஒன் காரணம் பிரகிருதமா இருக்கணும், காரியம் அப்பிரகிருதமா, அந்த மாதிரி மாறுதலாக தானே வரணும் அப்பிரஸ்துத பிரசம்சால. இன்னமும் சரியா இல்லை. தத் வர்ணன மாத்திரேனா அப்பிரஸ்துதஸ்யைவ காரியஸ்ய வர்ணனம் இது மகான் பேதா. சரி விட்டுரும், காவியலிங்கம் அது மட்டும் எடுத்துப்போம். காரிய காரணம் வந்து அந்த இது அனுபந்தத்துல பார்த்தது இல்லையா? ஆமா, அனுபந்தத்துல பார்த்தோம். இல்ல அது இன்னும் சரியா ஒட்டி வரல. ஆ மொத்தம் இங்க கிருத இவங்கிற இடத்துல உனக்கு வந்து உத்பிரேக்ஷா அண்ட் காவியலிங்கமும்